சபைக்கே அவமானம், அத்தர குலத்திற்கே தீராத களங்கம். மன்னியுங்கள் மகேந்திரா, மான்களின் அழகு மனதை கவர்ந்தது. அழகு மதிகட்டவளே, திரலோகாதிபதி மகேந்திரன் நான், என்னை விடவா. நீ செய்த குற்றத்திற்கு பூலோகத்தில் மானாக கிடவாள். பிரபு வேண்டாம் வேண்டாம், என்னை சமித்து ரச்சிங்க. மானை பார்த்த குற்றத்திற்கா கொடும் தண்டனை? கெஞ்சி கேட்கிறேன், கருணை காட்டுங்கள், சித்ராவை மன்னித்து விடுங்கள். தேவா, அலட்சியமாக நடந்து கொண்டதற்கு இவள் தண்டனை அடையத்தான் வேண்டும். சர்வசக்தி வாய்ந்தவர் தாங்கள், சாப விமோசனம் பெறும் மார்க்கமாவது கூறுங்கள் பிரபு. மன்னிப்பழித்து மகா கண்ணி வாய்ந்தது மகாபிரபு, காலில் விழுந்து கேட்கிறேன், மன்னிக்க மாட்டீர்களா? பூலோகத்தில் வாழும் நைஷ்டிக பிரம்மச்சாரி நிபாண்டகரின் நட்பால் இவளுக்கு புத்திர சந்தானம் ஏற்படும், அப்பொழுது சாப விமோசனம். அது எளிதில் சாத்தியமா பிரபு? சாத்தியமோ அசாத்தியமோ வேறு வழியே இல்லை. உனக்காக தேவலோகமே காத்திருக்கும். சத்தம் போடாதீங்க. மனைவி மக்கள் கண்ணொளியை இழந்த போது கடவுளை தியானித்த நீ இப்பொழுது மனைவியையும் மக்களையும் பார்க்க துடிக்கிறாய். இயற்கை இன்பத்திலும் இறைவன் உள்ளத்திலும் இணைந்து வாழவே நேத்திரத்தை அளித்தானே தவிர உலக மாயையில் விழுந்து உன்மத்தனாவதற்கு அல்ல. ஊனக்கண் ஒளி பெற்றால் மாத்திரம் போதாது, ஞானக்கண் ஒளி பெற வேண்டும். மண்டுகா, கண்மூடித்தனமான அந்த காணிக்கைகள் எதற்கு? நான் கண்ணை மூடாம பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், எப்படியோ கொண்டுட்டாங்க எனக்கே தெரியாம. தெரியவில்லையா? சகல பாவத்துக்கும் மூல காரணமான இப் பொன் பொருள்களை நாம் எடுத்து போகச் சொல். திரும்பி பாத்தீங்க, கண்ணை பிடிங்க விடுவேன் கண்ணை. ஓஹோ, கண்ணை திறந்துட்டு இருக்கும் போதே நமக்கு தெரியாம எப்படியோ உள்ள கொண்டு போட்டாங்களே. நம்ம குரு விபாண்டகரை அபாண்டகரன்னு நினைச்சுக்கிட்டாங்க போல இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும், இனிமே ஒரு எறும்பு கூட உள்ள ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது, வரட்டும் பாத்துக்கிறேன். மான் என்ன வருது? டா நீ எங்க இங்க வர, எங்கயாவது உள்ள என்ன போய் வைக்க போற? காலை ஒடிச்சு விடுவேன், ஜாக்கிரதை போ, திரும்பி போ. அப்படி போடான், எப்படி பத்தியா நமக்கு போயிருச்சு. குருதேவா, என் மேல தப்பு இல்ல, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அது சொல்லிக்கிட்டே உள்ள ஓடி வந்துருச்சு. புல்லு திங்கிற புத்தி தானே? நீ வெளியில பாவம் முட்டியை உடச்சு போறேன் நானு. மண்டுக்கா, மான் அமைதியான பிராணி, அதனால எந்த ஆபத்தும் வராது. அப்படின்னா இது பெண்ணினம் என்று யோசிக்கிறாய் அப்படித்தானே? அது எப்படி குருதேவா, என் வாயால சொல்றது? நீங்க தானே பெண் வாடகையே கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. வாஸ்தவம் நம் கோமாதாவும் அப்படித்தான். ஆமா ஆமா குருதேவா, அப்படின்னா இப்ப ரெண்டு பெண்கள் இருக்காங்களே. மண்டுக்கா, மானிட பிறவிகளுக்கும் ஓரறிவை இருந்த இதர பிறவிகளுக்கும் வித்தியாசம் இல்லையா? அது சரி, இருந்தாலும் எனக்கு அந்த இடம் தான் புரியல குருதேவா. துறவிகளையும் வசியம் செய்கிற சக்தி மானிட பிறவிகளுக்கு உண்டு, ஆனால் இதை போன்ற பிறவிகளுக்கோ
ஆமா ஆமா, அதுகளுக்கு பேசவும் தெரியாது, பொறுத்தியார குறை சொல்லவும் தெரியாது, பொன்னான காணிக்கையை வச்சு பூஜிக்கவும் தெரியாது. இப்பொழுது புரிந்ததா? அதனால் தான் நம்மை போல் இருக்கும் துறவிகளுக்கு பெண்ணும் பொண்ணும் ஜென்ம விரோதிகள். அவைகளின் காற்றே நாம் இருக்கும் திசையில அடிக்க கூடாது. இப்ப புரிஞ்சது குருதேவா? அப்படின்னா இந்த மானையை அந்த மாட்டோடவே சேர்த்து கட்டிவிடுறேன். ஆமா, கோமாத்தா, இந்த மானையை இங்கேயே கட்டிருக்கேன், எங்கயா தப்பிச்சு ஓட பார்த்ததுன்னா அம்மானு சத்தம் போடு, நான் ஏன்னு ஓடி வந்துடுறேன். எங்க மான காணோம்? ஒருவேளை தப்பிச்சு ஓடி போச்சோ? நான் நினைச்சபடியே நடந்து போச்சு. போ போ, பிழைச்சு போ. நல்ல வேலை, ஓடி போச்சு. என்ன சொல்ற? இது இங்கே வந்து படுத்திருக்கு, என்ன தைரியம் உனக்கு? நானும் 10-15 வருஷமா குருவோட பழகிறேன், அவர் பக்கத்திலேயே வந்து நிக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. நீ என்ன, பகல்ல வந்துட்டு ராத்திரியா அவர் பக்கத்துல போய் படுத்துக்கிட்டீங்க? ஏந்திரி ஏந்திரி. குரு கண்ணை திறந்தா நாம ரெண்டு பேரும் பஸ்மம் ஆயிடுவோம். ஓஹோ, வரமாட்டியா? எக்கேடு கட்டுப்போ எனக்கு என்ன. உடம்பெல்லாம் தகிக்கிறது, அக்னி ஜுவாலை. உடம்பெல்லாம் தகிக்கிறதா? இதுக்கு தண்ணில போய் முழுகினாக்க உடம்பு எரிச்சல் எல்லாம் போயிடும். அக்னிக்கு மாத்து தண்ணிங்கிறது கூட மறந்துட்டீங்க. ஆமா மண்டுகா, ஆமா.
குழந்தையை பிரிக்க வேண்டாம். இந்த பாச பந்தங்கள் எல்லாம் மானிட பெருமைகளுக்குத்தானே ஒழிய நமக்கு எதற்கு? புறப்படும். அப்படியானா நான் பெற்ற குழந்தையை காட்டிலேயே விட்டு பிரிந்து போக வேண்டியதுதானா? சித்ரா, ரிஷசங்கர் விதியின் பாதையிலே விளையாட வேண்டியிருக்கிறது. இவன் அந்த ரிஷியின் வர்க்கத்திலேயே கலந்து வளரட்டும். குழந்தையை கொடுத்து விட்டு பிறந்த வரலாற்றையும் தெரிவித்து விட்டு திரும்பி விடும். அப்படியே பிரபு. மண்டுகா, மண்டுகா, குருதேவா, என் குழந்தை, என் செல்ல குழந்தை. குருதேவா, உங்களுக்கா குழந்தை? ஆமா மண்டுகா, இது என் வரப்பிரசாதம். இதோ பார்த்தியா, பாதத்தில் சேமச்சக்கரம். இவன் பாதம் பட்ட இடமெல்லாம் பாலைவனமும் சோலைவனமாகும். பஞ்சம் தீரும், மக்கள் பசியும் தீரும். இதோ பார்த்தியா, அதிசயமான கொம்பு. ஆமா, தலையில கொம்பு முளைச்சிருக்கேன். குருதேவா, இவனுக்கு கொம்பன்னே பெயர் வச்சிருவோம். இல்லை, ரிஷிசிங்கர் என்றுதான் பெயர் வைக்கப் போகிறேன். ரிஷிசிங்கர், ரிஷிசிங்கர், பலே பலே, பெயர் ரொம்ப நல்லா இருக்கே. மண்டுகா, குழந்தையை ஜாகிரதையாக பார்த்துக்கோ, இதோ வந்துடுறேன். அதை விட எனக்கு என்ன வேலை? மண்டுகா, மண்டுகா, குழந்தை ஏன் அழறா? குருதேவா, இருக்கிற பாலெல்லாம் கொடுத்தாச்சு, இனிமே பால் இல்ல. ஆமா, இது என்ன செடி? செடியா? நம்ம ரிஷிசிருங்கம் பிறந்ததன ஞாபகார்த்தமாக இங்கே நடப்போறேன். விட்டு விரட்டி விடுவதே நடந்த பிராயச்சித்தம். விதரணையற்ற சன்னியாசிக்கு பெயர் விபாண்டகனா? கிளம்பங்கள், இன்றே அந்த விபாண்டகனை ஒழித்து கட்டுவோம். வந்திருக்கிறீர்களே, என்ன விசேஷம்? பிரம்மச்சாரிய கொஞ்சம் பதம் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். விபாண்டகா, அக்னி போன்ற உன்னை இந்த அற்பராசி எப்படி பிடித்தது? அது கமண்டலமா, கண்ணக்கோளா, அது காஷாயமா அல்லது பாஷாணமா? கண்ணியர் மையலில் விழுந்த கயவனை கட்டுக்கடந்தோ அதை காமவெறி பிடித்த முட்டாளே. ஆசிய வெட்கமரியாது, ஆண்மை வீரமரியாது என்பது போல அழகான பெண்களை கெடுப்பதும் குடிப்பதும் உனக்கு ஒரு பொழுதுபோக்கு வேலை, அப்படித்தானே? ஆனால் இளம் பெண்களுக்கு அது சித்திரவதை என்பதை நீ மறந்து விட்டாயா? இதுதானா உன் தபஸ்? முடிந்து விட்டதா? ஆண்டவன் கொடுத்த அறிவை இழந்த அகம்பாவ சின்னங்களே, எது மெய் எது பொய் என்பதை புரிந்து கொள்ள தெரியாத ஒதிய மரங்களே, உங்களுக்கு இதே தொழில் தானா? இதில் செலவழிக்கும் நேரத்தை கடவுளை தியானிக்க கூடாதா? காவியத்தை படிக்க கூடாதா? தொழில் செய்து சுகமாக இருக்கக்கூடாதா? ஒருவனை அபாண்டமான பழிக்கும் அவச்சொல்லுக்கும் ஆளாக்குவதனால் உங்களுக்கு வரும் பலன் என்ன? பெரியவரே, பாவம், உங்களுக்கு வயது வளர்ந்து விட்டது, ஆனால் அறிவு வளரவில்லை. கேழ்வரையில் நெய்வடிகிறது என்றால் கேழ்பாருக்கு மதியில்லை என்பது போல் பகுத்தறிவை இழந்து நீரும் படையெடுத்து விட்டீர். சத்தம் கும்பிட விஷயம் கூட இருக்கிறா? ஏதோ அசையில் போய் பாருங்க. மண்டுகையா, கும்பிட இல்ல, ஆம்பளை தான். இது கூட உங்களுக்கு கண்டு தெரியல. காரணம் இல்லாம குழந்தை வந்திருக்காது. இவன் செய்த பாபத்திற்கு இந்த குழந்தையை சாட்சி. கொள்ளுங்கள், இந்த குழந்தையை கொள்ளுங்கள். நில்லுங்கள், குழந்தையை தொட்டால் உங்கள் உயிர் நிலைக்காது. கண்ணை உருட்டி நான் பயந்துருவோம் நினைச்சுக்கிட்டியா? இந்த கொம்பு முதுகுல தாண்டவம் ஆடும். நிறுத்துங்கள், மரியாதையா வெளியே போங்கள். ஆமா, எங்க குரு சாபம் கொடுத்தா அப்படியே சாம்பல் ஆயிடுவீங்க. மரியாதையா போங்க வெளியே. எங்கேயாவது சரி, இந்த பைத்தியக்கார எல்லையை விட்டே போய்விடுவோம். என்ன குருதேவா, நாம எங்க போனாலும் அங்கேயே இந்த மாதிரி கூட்டங்கள் இருக்கத்தான் செய்யும்.
நம்ம மூன்று பேரையும் தவிர எந்த மானிட பிறவியும் இல்லாத இடம் செல்ல வேண்டும். குழந்தைக்கு இயற்கை இன்பத்தை தவிர வேறு எதுவும் குறுக்கிடாமல் கவனிக்க வேண்டும். புறப்படு. குடுத்துருவா. மனிதா உன்னை போற்றிய நாவே இதுதான் உலகமடா நீயும் எண்ணி பாராயோ இதனால் வாழ்வில் மயங்கிடாமல் திரும்பி வாராயோ இதுதான் உலகமடா நீயும் எண்ணி பாராயோ இதனால் வாழ்வில் மயங்கிடாமல் திரும்பி வாராயோ இதுதான் உலகமடா உலகத்தில் நீ எங்கும் ஒளிந்து வாழ முடியாது உண்மையை சொன்னாலும் உணர்ந்து கொள்ள தெரியாது உயர்வு தாழ்வு எனும் வேதம் என்றும் மறையாது உயர்வு தாழ்வு எனும் வேதம் என்றும் மறையாது இதுதான் உலகமடா நீயும் எண்ணி பாராயோ இதனால் வாழ்வில் மயங்கிடாமல் திரும்பி வாராயோ இதுதான் உலகமடா தாமரை நீர் போல தனிமையாக வாழ்ந்தாலும் சதியனும் வினையே உள் விதியுடனே சேர்ந்தாலும் தயக்கமே கொள்ளாமல் துணிந்து வாழ வேணுமடா தயக்கமே கொள்ளாமல் துணிந்து வாழ வேணுமடா இதுதான் உலகமடா நீயும் எண்ணி பாராயோ இதனால் வாழ்வில் மயங்கிடாமல் திரும்பி வாராயோ இதுதான் உலகமடா இதுதான் உலகமடா இதுதான் உலகமடா பெரிய குரு வந்துருவாரு வந்தவொடனே உனக்கு பால் குடுக்க நமோ நாகராஜா. மண்டூக்கா மண்டூக்கா குருதேவன் நீங்களா பாப்பு 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 பயப்படாதே மண்டூக்கா நாகராஜன் நம் குழந்தையை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். குருதேவா அவர் எதுக்காக வந்தாலும் சரி அவரை பார்த்த உடனே எனக்கு மனசெல்லாம் பதறி போச்சு. உங்க ஜாதகம் என்ன ஜாதகமோ தெரியலையே வந்த பாம்பும் கடிக்காம போயிடுச்சு தலையில என்னடா நான் கொம்பு காலில் என்னடா சக்கரம். குருதேவா குருதேவா நான் ஒன்னு சொல்ல கேக்குறீங்களா ஒரு நாள் என்ன விட்டா ஒரு நாள் இந்த சின்ன குரு உங்களையே மிஞ்சிட்ட போறாரு. அந்த நல்ல நாளைத்தான் நானும் எதிர்பார்க்கிறேன். வாழ்ந்திடவே
தின்பதற்கு கிளைதனில் கிளைகள் ஆடுவதே கிட்டாத கனியை தேடிடவே கிளிகள் கனிகளை நாடிடாவிடு அப்போ அப்பவா கசக்கும் என்று தள்ளு கிளிகள் கனிகளை நாடிடாவிடு கசக்கும் என்று தள்ளு வசந்தமும் தென்றலும் வாழ்ந்திடவே வண்டி நம்மளமே தூண்டிடவே மானுடன் யானையும் தோன்றும் பெருமையை காட்டிடவே விண்ணிலே மேகமும் நீந்துவதே மழை தண்ணியை வயல்களும் ஏந்திடவே ஆற்று நீரிலே எகிரி துள்ளினால் 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 சேற்றை பார்க்கலாமே ஆழம் பார்க்கலாமே ஆற்று நீரிலே ஆழம் பார்க்கலாமே ஆழம் பார்க்கலாமே சன்மங்களானி பவந்து ரிஷிய நேத்திக்கு சொல்லிக் கொடுத்த பாடத்தை படிச்சிய பாடமா நேத்திதா சரியா படிக்கலப்பா சரி எங்கே படிச்ச வரைக்கும் சொல்லு சகஸ்திர சீருஷா சகஸ்திரபாத் சகஸ்திர சீருஷா நீ படிச்ச லட்சணா படிக்கப்பா பாடத்தை படிக்க சொன்னா படிக்காம நீ படிக்கலப்பா படிக்காதீங்க சரியா உட்கார் படி குருதேவா குருதேவா சீருஷா அடிக்காதீங்க ஒரு தரம் பாடத்தை பார்த்துட்டா அப்புறம் அவன் தலைகீழாவே சொல்ல ஆரம்பிச்சிருவானே மண்டுகா அவனுக்கு அந்த பயம் இருக்கணும் இல்லைன்னா கெட்டுப்படுவான் ஓஹோ சும்மா மிரட்டினீங்களா உங்களுக்கு வந்த கோபத்துல எங்க நிஜமாவே அடிச்சிருவீங்களோன்னு நான் பயந்துட்டேன் சரி பூஜைக்கெல்லாம் சித்தமா இருக்க வா இருக்கே வா சஹஸ்திர சீருஷா புருஷா சஹஸ்திராட்ச சஹஸ்ர சீருஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ர சீருஷா சஹஸ்ராட்ச ரிஷியா 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 அப்பா நட்சத்திரம்னா என்னப்பா மாநிலத்திலே பிறந்து மகத்தான காரியங்களை செய்தவர்கள் நித்தியமாய் என்றும் திவ்ய காந்தியோடு வானை அலங்கரிக்கிறார்கள் காஷ்யபர் போன்ற முனிவர்கள் பிரகஸ்பதி போன்ற புத்திமான்கள் எல்லோரும் அங்கே சாயுஜ்ய பதவியை அடைந்துள்ளார்கள் அதோ தூரமா பெரிய ஒரு நட்சத்திரம் தெரியுது அதுக்கு பேர் என்னப்பா ஓஹோ அத கேக்குறியா அது இந்த பக்கத்துல எல்லாம் சின்ன நட்சத்திரம் இருக்குல்ல அதே மாதிரி இது பெருசு அல்ல குருதேவா அதுதான் துருவ நட்சத்திரம் பத்தியா பத்தியா துருவ நட்சத்திரம் துருவனுடைய கதை சொல்லட்டுமா சொல்லுங்கப்பா வெகு காலத்துக்கு முன்னால் உத்தானபாதன்னு ஒரு ராஜா இருந்தான் அவனுக்கு துருவன் உத்தமன்னு ரெண்டு குழந்தைகள் ஒரு நாள் துருவன் அவன் அப்பா மடியிலே உட்கார்ந்தான் அதை பார்த்து அவன் சிறிய தாயார் கோபமாக வந்து
அவனை இழுத்து தள்ளினாள். அப்புறம் என்னாச்சுப்பா? அவமானம் தாங்காமே துருவன் காட்டுக்கு போய் நாராயண தபஸ் செய்தான். நாராயண? அப்பா நானும் நாராயண தபஸ் செய்யட்டுமா? ஆமாம், துருவனை போல நீயும் தவம் செய். நாளை தசமி அன்று உனக்கு மந்திரோபதேசம் செய்கிறேன். சரிதான்ப்பா. ரிஷ்யா, இப்போ நான் சொல்கிற மந்திரத்தை விடாமல் ஜபிக்க வேண்டும். சரிதான்ப்பா. இப்பொழுதே நிறுத்துகிறேன். உன் நாவனும் கைகூடும், என் பதவியும் வணங்கு. சிரஞ்சீவியாக இரு. தேவேந்திரா வாருங்கள். மகேந்திரா, தங்கள் வரவால் என் ஆசிரமம் புனிதமடைந்தது. தாங்கள் விஜயம் செய்த நோக்கம் என்னவோ? விபாண்டகரே, மாந்தரில் எவரேனும் தவம் புரிந்தால் அது என்னை பாதிக்கிறது. என் ரிஷியன் நாராயண தபஸ்தானே செய்கிறான். எதானால் என்ன, அது என்னைத்தான் பாதிக்கும். மகரிஷே, ரிஷியனின் தவத்தை நிறுத்தச் சொல்லும். அவனுக்கு அருள் புரிய நான் சித்தமாயிருக்கிறேன். இல்லை என்றால் அர்த்தர்களை கொண்டு அவன் தவத்தை கலைக்கச் செய்வேன். தேவேந்திரா, இது நியாயமா? நாராயண தபஸ் அவன் ஜீவநாடி. இருக்கலாம், ஆனால் அது என் பதவியின் பிரச்சனை. விபாண்டகரே, மைந்தன் கோரும் எதையும் நான் கொடுக்க சித்தமாயிருக்கிறேன். அவன் தவம் நின்றையாக வேண்டும். நிறுத்தாவிட்டால்? நிறுத்தாவிட்டால் ஊர்வசி வருவாள். ஊர்வசியா? ஊர்வசி மட்டுமல்ல, அத்தரஸ் கூட்டமே வந்து அவன் நிஷ்டையை கலைக்கும். ரிஷ்யனை நைஷ்டிக பிரம்மச்சாரியாக்கு நீர் போட்ட திட்டம் வீண் கனவாகிவிடும். ரிஷ்யன் குன்றா மனோதிடம் உடையவன். அவன் உள்ளத்தை மாற்ற யாராலும் ஆகாது. மூட நம்பிக்கை. இதன் பலன் உமக்கு ஏமாற்றம் தான். விபாண்டகரே, அவன் தவம் நிலைக்கு நீர் அரும்பாடுபட்டாலும் முடிவில் நமக்கு தோல்விதான். வெற்றி என்பதை அடியோடு மறந்துவிடும். ஒரு நல்ல காரியத்துக்கு எவ்வளவு இடைஞ்சல்கள்!
இடத்துல என்ன விசேஷம்? ஓய், நீர்தான் சொல்லுமையா? பாவம் பரதேசி பிராமணம் பதில் நடையட்டுமே. சுவாமி, நம்ம இளவரசி சாந்தா இருக்காளோ இல்லையோ, அவ நம்ம ரோமபாத மகாராஜாவுக்கும் தசரத மகாராஜாவுக்கும் அபிமான புத்திரி. அயோத்தியில் 6 மாசம் இருப்பா, இங்க 6 மாசம் இருப்பா. வசிஷ்ட முனிவரோடு இன்னைக்கு தான் இந்த ஊருக்கு வந்திருக்கா. அதனாலே தான் இந்த குதூகலமும் கொண்டாட்டமும். அப்படி இன்னைக்கு மகாராஜா இருக்கிற ஆனந்தத்துல யார் எதை கேட்டாலும் இல்லைங்காம தாராளமா கொடுப்பா. அப்படியா? ஆமா, நல்ல சமயத்துல தான் நான் வந்திருக்கேன். ராஜா ராஜா ரோமபாத மகாராஜா சேவையை உன் வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டு கலைக்காக நீ செய்து வரும் துண்டு மிகவும் மெச்சத்தக்கது. ராஜநர்த்தகி ஆகிய நீ இந்த அங்கதேசத்திற்கு பெரும் புகழும் கீர்த்தியும் சம்பாதித்து விட்டாய். என் அன்பு காணிக்கையாக இதை பெற்றுக்கொள். நன்றி மகாராஜா. குழந்தைகள், அற்புதமான உங்கள் நாட்டியத்தை கண்டு களித்தோம். இவை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவன் அருள் பரிபூர்ணமாக இருக்கட்டும்.
சுவாமி, இது எனக்கு தேவையில்லை. பின் வேறு எது வேண்டும்? தங்கமா தனதான்யங்களா? கேட்பதை கொடுப்பதாக வாக்களியுங்கள். மறுப்பது எங்கள் வம்சத்தில் இல்லை. அந்த வைரமாலை வேண்டும். பேராசை பிடித்தவரே. ஏன், அங்க தேசத்தையே கேட்பதுதானே. கிராமத்தவரே, வைரமாலை ராஜசின்னம், அதை உம்மால் அடைய முடியாது. அதற்கு தகுந்த யோக்கியதையும் உமக்கு கிடையாது. அதை கேட்க வந்த உமக்கு எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும்? கொடுப்பதை எடுத்துக்கொண்டு போம். கேட்டதை கொடுக்க சக்தி இல்லை, கொடுத்த வாக்கு காக்கவும் பலமில்லை. தோல்வியை ஒப்புக்கொள்ளுங்கள். எவ்வளவு அகம்பாவத்துடன் பேசுகிறார். இவரை மன்னிப்பதா? அரசே, சொல் தவறிய நீர் மன்னன் மாரதட்டி அரியாசனத்தில் அமர்ந்திருக்கிறீரே, உமக்கு அவமானமாக இல்லை? அதிகார வெறியிலே நீர்தான் அன்பு மறந்து அகங்காரமாக பேசுகிறீர். அந்தனருக்கு மதிப்பில்லாத இடத்தில் சந்தோஷமும் சாந்தியும் நிலவாது. மூடவே! அகங்காரம் நிறைந்த அங்க தேசம் அண்ணா, நாம் அங்க தேசத்தையே கொடிகட்டி ஆளுகிறோம் என்ற ஆணவமா உனக்கு? உன் ஆணவம் இன்றோடு ஒழியட்டும். அரசாளும் வைபவத்தில் உன்னையே மறந்து என்னை அவமதித்ததற்கு உன்னையும் உன் நாட்டையும் என் சாபம் பீடிக்கட்டும். நீ வாக்கு தவறி என்னை இந்நிலைக்கு ஆளாக்கியதற்கு உன் தேசம் வறுமையால் வாழட்டும். மக்கள் நொந்து தவிக்கட்டும். குற்றம் செய்யாத என்னே நீ குற்றம் சுமத்தியதால் உன் ராஜ்யத்தில் தீரா பஞ்சம் ஏற்படட்டும். மகாராஜா, சாபம் கொடுத்தவன் தேவேந்திரன். அதற்கு காரணம் உண்டு. காட்டில் வசிக்கும் மகான் ரிஷி சிங்கர் இந்நாட்டிற்கு வர வேண்டும். அவர் வருகையால் நாடு நலம் பெற வேண்டும் என்பதே நிர்ணயின் நோக்கம். மகர்ஷி, இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தயவு செய்து கூறுங்கள். மகான் ரிஷி சிங்கரை அழைத்து வர வேண்டும். அவர் காலில் க்ஷேம சக்கரம் இருக்கிறது. அவர் பாதுதூளி நம் நாட்டில் பட்ட மாத்திரத்தில் பஞ்சமகன் எங்கும் சுபீட்சம் ஏற்படும். மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். ரிஷி சிங்கரை எங்கு தேடி கண்டுபிடிப்பது முனீந்திரா? நாட்டின் வடதிசையில் விபாண்டகரின் ஆசிரமத்தில். என் துயர் தீர ஒரு வழிகாட்டிய உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி சுவாமி. அது மட்டுமா, அவரையே உன் மருமகனாக அடையும் பாக்கியத்தையும் நீ பெறப்போகிறாய். இந்த மகான் இளவரசி சாந்தாவின் கணவனாக போகிறார். சீக்கிரமே விவாக பிராப்திரஸ்து. இனி காலதாமதம் செய்யக்கூடாது. இப்பொழுதே நம்முடைய சைன்யத்தை விபாண்டகரின் ஆஸ்திரமத்திற்கு அனுப்புகிறேன். உன் படைபலம் அவரை பணிய வைக்காது அரசே. நீதியும் நேர்மையும் கண்ணியமான பேச்சும் தான் அவரை கட்டுப்படுத்தும். சாதுரியத்தால் தான் காரியத்தை சாதிக்க வேண்டும். மகாராஜா, நமது ஆஸ்தான விதூஷகர்களில் மேதாவிகளான மூன்று பெயர்களை எப்பொழுது அனுப்புவோம்? அவர்களால் தான் அந்த காரியத்தை சாமர்த்தியமாக சாதித்துக் கொண்டு வர முடியும். அப்பா, அண்டுகா, மெல்ல மெல்ல. ஐயோ, இருப்பா, முன்ன முள்ளால தானே எடுக்கணும். பாதரட்சம் இல்லாம வெளியில நடக்காதன்னா கேக்குறியா? இரு இரு, முன்னால வந்து வைகுண்டவாசி இந்திரன் வந்தாரு, நீ பாத்தியா? யாரு? வைகுண்டவாசி இந்திரனா? நம்ம ஆசிரமத்துக்கா? ஆமா. வந்தாரா? நீ பாத்தியா? என்னப்பா, ஒரு வார்த்தை கூட எங்கிட்ட சொல்லலையே. எவ்வளவு அழகா இருந்தார் தெரியுமா? அந்த கிரீடம் ஒன்னே போதுமே, தக தகன் மின்னித்து. மண்டுகா, வைகுண்டவாசி எல்லாருக்கும் கிரீடம் உண்டா? உண்டு உண்டு. இந்த பாரு, காஷாயம் இல்லாத சன்னியாசியே கிடையாது, கிரீடம் இல்லாத வைகுண்டவாசியே கிடையாது. அது மாதிரி யார் யாரு தலையில கிரீடம் எல்லாம் இருக்கோ அவங்க எல்லாம் வைகுண்டவாசி தான். ஓஹோ, அப்படியா? ஆமா ஆமா. இந்த பாரு, அப்பா வர்ற நேரமாச்சு, நீ போ, நான் கொஞ்ச நேரம் பொறுத்து வரேன். சரி. Thank you.
மரத்தடியில் மனுஷாண்டோய். அதுலயும் கொம்பு முளைச்ச மனுஷண்டோய். ஆமாண்டோய், அவன் தான் ரிஷிசிருங்கன். கல்லு சக்கரம் என்ன பண்ணுக்கா, என்ன நடந்தது? பாருங்க, திருநெல்லாம் ஓடுறா பாருங்க, ஓடுறா பாருங்க. நீங்க இன்னும் சத்த நேரம் வரலன்னா என்னையே தூக்கிட்டு போயிருப்பான். பயப்படாதே, நான் இருக்கேன். சரி சரி குருதேவா, குருதேவா பாத்தீங்களா, அவன் மூஞ்சியெல்லாம் இங்கேயே போட்டுட்டு போயிட்டான். அத பாருங்க பையன், அந்த பையிலையும் புலிமுகம், அவன் முகத்திலையும் புலிமுகம். குருதேவா, நான் நினைக்கிறேன் இவங்க எல்லாம் இந்த காட்டிலேயே உள்ள திருடன் நினைக்கிறேன். இல்ல, அங்கதேசவாசி, இது அங்கதேச அடையாளம். அப்படின்னா அவங்களுக்கு நம்ம அடையாளம் இருக்கும்படியா நீங்க செஞ்சு அனுப்புங்க. நமஸ்காரம் மகாராஜா. மாயா, இளவரசி மனம் சோர்ந்திருக்கிறார். தேர்தல் சொல்லி கழிப்படையிச்சு. சித்தம் மகாராஜா. சாந்தா, வரே நம்ம. ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறீர்கள் மாயா? காட்டுக்கு சென்ற விதூஷகர்கள் தோல்வியுடன் திரும்பிவிட்டார்கள். விதூஷகர்கள், வீண் தம்பக்காரர்கள். சாதுரியத்தால் காரியத்தை சாதிக்க ஒரு புத்திசாலி போதுமே. இல்லை மாயா, அந்த விபாண்டக முனிவர் ஒரு பெரிய மந்திரவாதியா. மந்திரத்தை முறியடிக்கக்கூடிய மாயாவிகளும் இருக்கிறார்கள். கவலை வேண்டாம், உங்கள் வாழ்க்கையின் ஜோதி நிச்சயம் வரத்தான் போகிறார். அந்த மகான் எப்பொழுது வரப்போகிறாரோ? சீக்கிரம் வருவார். அவசரப்பட்டால் ஆகுமா? அவரை அழைத்து வரும் பொறுப்பு என்னுடையது. மகாஜனங்களே, நான் இந்நாட்டு மன்னனாயினும் இன்று உங்கள் முன் மக்களில் ஒருவனாகவே நிற்கிறேன். அன்போடு உங்கள் ஆதரவை வேண்டி நிற்கிறேன். என் அகங்காரத்தினால் நாட்டில் பஞ்சத்தை உண்டாக்கிவிட்டேன். அதனால் மக்கள் படும் துன்பங்கள் எல்லாம் என் கண்ணார காண்கிறேன். என்ன செய்வது, நடந்தது நடந்து விட்டது. இனி நாம் காலதாமதம் செய்யக்கூடாது. வசிஷ்ட மகாமுனிவரின் உத்தரவுபடி ரிஷிசிங்கரை அழைத்து வர வேண்டும். நாட்டின் பஞ்சத்தை போக்க வேண்டும். இந்த காரியத்தை செய்யக்கூடிய ஆற்றலும் திறமையும் உள்ளவர்கள் எவராயினும் முன்வரலாம். நாட்டை காத்த நல்ல பெயர் அவர்களுக்கு கிடைக்கும். மகாஜனங்களே, எதுவானாலும் நன்னம்பிக்கையோடு ஒரு நல்ல காரியத்தை செய்தால் துன்பம் நேரிடாது, தோல்வியும் கிட்டாது, முயற்சி வெற்றியளிக்கும், கடவுளின் அருளும் கிடைக்கும்.
நாட்டின் நன்மைக்காக தொண்டு புரிவதில் மட்டில்லா பெருமை உண்டு. மக்களின் க்ஷேமத்துக்காக யார் வேண்டுமானாலும் முன் வரலாம். குருதேவா, விதூசகர்களை விட நாங்கள் என்ன வில்லாதி வில்லர்களா? பஞ்சத்துல துடிச்சாலும் பரவாயில்லை, ஆனா அந்த பயங்கரமான காட்டுல மட்டும் மடியக்கூடாது. பஞ்சத்தில் அடிபட்டும் இன்னும் உங்கள் மனம் உல்லாசத்தை நாடுகின்றதா? அரசே, நான் சென்று வருகிறேன். யார் அது? மாயா? மாயா அதிசயம், கட்டளை எதிர்பார்க்கிறேன். மாயா, பெண்ணானாலும் நீ தைரியத்துடன் முன்வந்ததற்கு உன்னை பாராட்டுகிறேன். அரசே, இவள் ஒரு ஸ்திரீ, அந்த காரியத்தை இவளால் சாதிக்க முடியாது. ஏன் முடியாது? குருதேவா, பெண்கள் ஆதிசக்தி மாதாவின் வம்சம் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்களா? பெண்களால் ஆகாததும் உண்டா? எங்கள் கடைக்கண் வீச்சிலே பெரிய சாம்ராஜ்யங்களும் சிதறுண்டு போனதாக சரித்திரங்கள் கூறவில்லையா? பெண்களுக்கு அடக்கமும் அமெரிக்கையும் வேண்டும். ஆணவமும் அகங்காரமும் ஆடவர்களுக்கு அழகல்ல. குருதேவா, மாயா சென்று வருவதில் உங்களுக்கு என்ன ஆட்சேபனை? அரசே, அவள் உயர்ந்த குலம் அல்ல, பரத்தையர் வம்சம், தேவதாசி. குலம், ஜாதி இவைகள் யாரால் ஏற்படுத்தப்பட்டது? சமூகம் தானாகவே செய்து கொண்ட கற்பனை இது. ஆண்டவன் படைப்பில் எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் மக்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும், ஏன் ஒவ்வொரு வினாடியும் உன்னை போல் ஈன தொழில் புரியும் பெண்கள் கடவுளின் பெயரை சொல்லக்கூடாது. கதையற்றவர்கள். குருதேவா, வீண் பேச்சுக்கு இது நேரம் அல்ல, தீர யோசித்து முடிவு சொல்லுங்கள். மகாராஜா, என் தீர்மானம் முடிவானது. இது உங்கள் தப்பில்லை குருதேவா, வம்ச பரம்பரையாக உங்களை போன்ற மகான்களுக்கு ஏற்பட்ட சாபம் இது. என்ன ராஜகுரு, எனக்கு நீதி போதிக்கிறாயா? என்ன மமதை? மமதை இல்லை குருதேவா, என் மனத்துயரின் எதிரொலி. காசுக்காக உடலை விட்டு காமாந்தகாரத்தில் காலம் கழிக்கும் நீ பேசை யோகியேற்ற பாடக்கூட அருகதை இல்லாதவள். அருகதை இல்லாதவள்தான், ஆனா தர்மம், சத்தியம், நீதி, நேர்மை என்ற போர்வையிலே மறைந்து சமூகத்திலே பல அக்கிரமங்கள் புரிந்து மக்களை சுரண்டி வாழும் சீர்திருத்தவாதிகளுக்கு வாழ இடம் உண்டு. ஆனால் எங்களுக்கு வாழ அருகதை இல்லை. பஞ்சத்தையும் வறுமையும் காரணமாக கொண்டு மக்கள் பசியால் மடிவதையும் பொருட்படுத்தாமல் உணவு பண்டங்களை ஒன்றுக்கு பத்தாக விற்று பணத்தை குவித்து பாமர மக்களை பரிதவிக்க விடும் சுயநலவாதிகள் வாழ இடம் உண்டு. ஆனால் எங்களுக்கு இல்லை. செல்வம், செல்வாக்கும் படைத்த அதிகார வெறியில் அக்கிரமங்கள் பல புரிந்து ஏழைகளுக்கு இன்னல் பல இழைத்து வரும் கல் நெஞ்சக்காரர்கள் வாழ இடம் உண்டு. ஆனால் எங்களுக்கு வாழ இடமில்லை. சமூகத்திற்கு தொண்டு புரிய மட்டும் நாங்கள் வேண்டும். காம வெறியர்கள் ஆடும் சூதாட்டத்தின் கருவிகள் தானே நாங்கள். அவர்கள் புரியும் அட்டூழியத்தின் அழியா சின்னங்கள் தானே நாங்கள். இந்த பாவத்திற்கு யார் காரணம்? நாங்கள் காரணமா? ஆத்ம தியாகம், தேச துண்டும் தான் எங்களுக்கு பிறப்புரிமை. அங்க தேசத்து மக்கள் நலத்திற்காக என் உயிரை கொடுக்கவும் சித்தமாக இருக்கிறேன். எடுத்த காரியம் வெற்றி அடையும் வரை பாடுபடுவேன், இது சத்தியம். அன்பார்ந்த சபையோர்களே, நீங்களே நியாயம் கூறுங்கள். தேச கஷேமத்திற்காக பஞ்சத்தை போக்க ரிஷ்யசிங்கரை அழைத்து வந்தாக வேண்டும். இது மிக அவசியம் அல்லவா? இந்த பணியில் ஈடுபடுபவரின் ஜாதி மதத்தை பற்றி பேச இதுவா நேரம்? தனிப்பட்ட சுயநலவாதிகள் எது வேண்டுமானாலும் பேசலாம், ஆனால் ஒன்றுபட்ட மக்களாகிய நீங்கள் தான் இந்த சமயத்தில் முடிவு கூற வேண்டும். நாட்டின் நலம் உங்கள் கையில் தான் இருக்கிறது. உத்தரவிடுங்கள். உங்கள் அபிப்பிராயப்படி தலைவணங்கி நடக்க தயாராக இருக்கிறேன். ஸ்ரீலட்சுமி நரசிம்மா.
ஜய ஜய ஸ்ரீலட்சுமி நரசிம்மா, ஜய ஜய ஸ்ரீலட்சுமி நரசிம்மா, ஜய ஜய ஸ்ரீலட்சுமி நரசிம்மா. மாயா, மகத்தான காரியத்தை நீ என் பொருட்டு ஏற்றுக்கொண்டிருக்கிறாயே, எளிதில் சாதிக்க முடியுமா? கவலை வேண்டாம், பாரில் பெண்களால் ஆகாதது ஒன்றும் கிடையாது. உங்கள் அன்பும் ஆண்டவனின் அருளும் இருக்கும் வரை ஜெயம் எனதுதான். தாய் நாட்டின் க்ஷேமத்துக்காகவும் மக்களின் நலத்துக்காகவும் செய்யும் இந்த காரியத்தில் நான் வெற்றி கண்டே தீருவேன். தாங்கள் வைகுண்டவாசிதானா? என்ன அழகு, என்ன ஒய்யாரம்! நாராயண நாராயணா, என் பெயர் ரிஷி சிங்கர், விபாண்டக முனிவரின் புத்திரன்,
காசியப்பு கோத்திரம். நாராயண நாராயணா, எங்கள் ஆசிரமம் அருகில் தான் இருக்கிறது, வாருங்கள் போகலாம். தாங்கள் யாரென்று இன்னும் தெரிவிக்கவில்லையே. நான் வைகுண்டவாசி. நான் நினைத்தது சரிதான், தாங்கள் மாத்திரம் வந்திருக்கிறீர்களா? இல்லை, நானும் இன்னும் சில பிரம்மச்சாரிகளும் வந்திருக்கிறோம். தாங்கள் வைகுண்டத்திலிருந்து இந்த வையகத்திற்கு வந்ததனால் இந்த வனமே பாக்கியம் பெற்றுவிட்டது. ஆமாம், தாங்கள் மேலிருந்து கீழே எதற்காக வந்தீர்கள்? நாராயண, இந்த வனத்தில் உள்ள ஆசிரமவாசிகளின் யோகக்ஷேமங்களை எங்கள் குருநாதருக்கு தெரிவிக்க வேண்டும் என்றே வந்தோம். அப்படியானால் முதலில் எங்கள் ஆசிரமத்திற்கு வாருங்கள். என் தந்தை தங்களை போன்றவர்களை பூஜிப்பதற்கு மிகவும் பிரியப்படுவார். தந்தையா பூஜிப்பதா? நாராயண, அப்போ உங்கள் ஆசிரமம் எங்கே இருக்கிறது? அதோ அந்த மலையை தாண்டி போனால் தெரியும். சரி, புறப்படுங்கள், உங்கள் ஆசிரமத்திற்கே போகலாம். அப்பா, என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. கால் வலியா? நாராயண பரவாயில்லை, நான் தூக்கி கொண்டு போகிறேன். நாராயண் நாராயண வைகுண்டவாசி. நாராயண ஏன் பாதி வழியில் நின்று விட்டீர்கள்? வைத்த கண் வாங்காமல் என் முகத்தில் அப்படி என்ன பார்க்கிறீர்கள்? நீங்க வைகுண்டவாசி இல்லையா? ஆமாம். அப்போ உங்கள் கண்ணிமைகள் ஆடுகின்றனவே. ஓ, அதுவா? வைகுண்டத்தில் இருக்கும் போது ஆடாது, பூலோகத்திற்கு வந்தால் பூலோகவாசிகளைப் போல் எங்கள் கண்ணிமைகளும் ஆடும். ஓ, அப்படியா? ஆமாம். நாராயண நாராயண, நான் எவ்வளவோ விறகு கட்டுகளை தூக்கியிருக்கேன், தர்ப கட்டுகளையும் தூக்கியிருக்கேன், ஆனா வைகுண்டவாசி, உங்களை தூக்கியதும் என் கையும் மெய்யும் என்னமோ போலிருந்தது. நாராயண நாராயண, இப்ப நீங்க செய்த தபசு ரொம்பவும் அழகா இருந்தது, அதுக்கு பேர் என்ன? நாராயண, அது நாட்டிய தபசு. நாட்டிய தபசா? நான் கூட நாராயண தபஸ் செய்யறது உண்டு. ஒரு நாள் உங்கள் வைகுண்டவாசி இந்திரன் எங்கள் ஆசிரமத்துக்கு வந்தார். இந்திரன் வந்தாரா? நாராயண நாராயண அபச்சாரம் அபச்சாரம், நாராயண 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 நாராயண. ஆமா, நீங்க வைகுண்டத்துல என்ன செய்வீங்க? சதா ஆடல் பாடல், ஹரிநாம சங்கீர்த்தனம், ஆனந்தமான பஜனைகள். நாராயண, அதெல்லாம் நானும் கத்துக்க முடியுமா? நாராயண நாராயண. ஓ, எங்க ஆசிரமத்துக்கு வந்தா அழகா எல்லாம் கத்துக்கலாம். நாராயண. ஏன் பயப்படுகிறீர்கள்? எங்க அப்பா தான், வாருங்கள் போகலாம். இல்ல, வாருங்கள். அப்பா, வைகுண்டவாசி. வைகுண்டவாசி வைகுண்டவாசி. ரிஷியா, இங்க என்ன செய்துட்டு இருக்கே? அப்பா, வைகுண்டவாசி இங்க வந்தார்ப்பா. யாரு? வைகுண்டவாசியா? ஆமாப்பா. ரிஷியா, நீ ஆசிரமத்துக்கு போ. சரிதான்ப்பா. அப்பா. போ. என்ன ஏமாத்த முடியாது, என்கிட்ட நீ உண்மையை சொல்லணும். சொல்லலாம். சொல்லலாம்.
குரு! அதுக்குள்ள அவசரப்பட்ட எப்படி? என்ன இருந்தாலும் நம்ம மனசு ஒன்றுபட்டதான்னு சொல்ல முடியும். அப்போ நம்ம மனசு ஒண்ணுபடுறதுக்கு வழி இந்த ஓடைய கடந்து சொல்றேன். சரி போ. என்ன? எனக்கு பயமா இருக்கு. அப்ப ஓடைய எப்படி கடக்கிறது? ஓஹோ, என்ன தூக்கிட்டு போ சொல்றியா? ஆமா, ஓடைய கடந்த அப்புறம் நீ உண்மையை சொல்லலன்னா? காரியம் முடிகிற வரையில ஆளை பிடிக்கிறவன் நான் இல்ல. சரி சரி சரி. இது பரம ரகசியம். இதை யாரிடம் சொல்லக்கூடாது. தெரிஞ்சுதா? காட்டில இருந்தாலும் ஒரு மனுஷன் கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு என்ன அவசியம் சொல்லுங்க பாக்கலாம். அடே, இது தெரியாத எனக்கு. அவனுக்கு பொண்டாட்டி, புள்ள, வீடு, வாசல் இதெல்லாம் இருக்கணும். அவன் நாசமா போக நல்லா இருப்பான. கால் உடஞ்சு போச்சு, நடக்க முடியலையே. என்ன கங்கா, என்ன நடந்தது? யார் என்ன செய்தாங்க? யார மடசாம்பிராணி மண்டூகனா? மண்டூகன் தூக்கு தண்ணுக்குள்ள போட்டுட்டா அக்கா. இது பரவாயில்ல. நீ இன்னும் விபாண்டகர் கண்ணில் பட்டிருந்தா உன்னை உயிரோட நாங்க பாத்துருக்கவே முடியாது. கங்கா வா, பிரியாவை அனுப்பிச்சிட்டு வரலாம். நான் வர முடியாதம்மா, நீ போயிடு. மண்டூகன் அப்பாடா, நிஜமாவே எலும்பு உடஞ்சு போச்சா என்ன? படிக்கிறே பிரியா, நீ கொண்டு போகும் செய்தி இளவரசிக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது. சாந்தா உனக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பாள். நீ சீக்கிரம் பறந்து செல்ல வேண்டும். என்ன பிரியா, நீ வந்து விட்டாயா? என்ன செய்தி கொண்டு வந்தாய்? என்ன அவசரம்? பேசாம தூங்கு. ரிஷியா, நீ இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரலப்பா. கண்ணை மூடிக்கோ, தூக்கம் தன்னால வரும். சரிப்பா. அப்பா, அந்த விஷயத்தை பத்தி நீங்க கேட்கலையாப்பா? ஏன்பா? எந்த விஷயம்? அவர் பேர் மட்டும் தெரியலப்பா. அப்பா அப்பா, அவர் பக்கத்துல இருந்தப்போ உடம்பெல்லாம் அப்படி ஜிலி ஜிலு இருந்ததப்பா. அவரை நான் தூக்கினப்போ. ரிஷியா, என்ன உளர்ற? நான் ஒன்னும் உளரலப்பா. பாவம், அவரால் கொஞ்சம் கூட நடக்க முடியலப்பா. அவரை நான் தூக்கிக்கிட்டு போனேன். அவர் கூட போன போது நான் அப்படியே மெய் மறந்து போயிட்டேன்ப்பா. அப்பா, அவர் கூட நான் வெயில உட்கார்ந்த போது நிலவு மாதிரி இருந்ததுப்பா. அப்பா அப்பா, மறுபடியும் எனக்கு அங்க போனோம் போல் இருக்குப்பா. நான் போட்டுமாப்பா. எங்கேடா போற இந்த இருட்டுல? அதான் வைகுண்ட வாசிக்கிட்டப்பா. அவர் ரொம்ப நல்லவர், சதா நாராயண மந்திரம் ஜபிக்கிறார்ப்பா. குருதேவா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நம்ம சின்ன குரு இந்திரனை பார்த்ததுல இருந்து வைகுண்ட வாசி வைகுண்ட வாசின்னு என் உயிரை வாங்கிட்டு இருந்தாரு. இப்போ உங்க உயிரை வாங்குறாரு, அவ்வளவுதான். இதெல்லாம் வீண் பிரமை, நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க. பிரமையா? இல்லப்பா, அவரை நான் என் கண்ணால பார்த்தேன். அப்பா, அவருக்கு நாம பாத பூஜை செய்ய வேண்டாமா? நாளைக்கு அவர் ஆசிரமத்துக்கு வர சொல்றேன்ப்பா. ஒரு காலம் வரமாட்டார். அவர் மோகினி பிசாசு. அவருடன் நீ பேசியதே பாபம். நாளைக்கு நாராயண மந்திரத்தை லட்சம் தடவை ஜபம் செய். அதான் தாய் சித்தம். சரிப்பா. வைகுண்டவாசி நாராயணா, நாராயணா. ஆமா,
ரிஷிசிங்கர் வருவார் வருவாருன்னு நாம் காத்து கொண்டிருக்கோம். சந்திரன் கூட உதயமாயிட்டாரு, ஆனா இன்னும் அவர் வரலையே. அவர் எங்க வரப்போறார்? இனிமே அவர் வருவாருன்னு எனக்கு கூட நம்பிக்கை இல்ல. தன்னியாசி வல்லத்த பிள்ளை. நாராயணா நாராயணா. அப்பா நான் போய் வைகுண்ட வாசியை பார்த்துட்டு வரேன். உள்ளம் சுயேட்சையாக சுற்றும் போது உடலை கட்டுப்படுத்தினால் மட்டும் போதுமா? இந்த வேதாந்தம் எல்லாம் காரியத்தில் நடக்காது. பெண்கள் விஷயத்தில் நடக்காதது ஒன்றுமே இல்லை. காலம் வரும், போக போக அனுபவத்தில் உனக்கே புரியும். நாராயண நாராயண. வைகுண்ட வாசி உள்ளே வரலாமா? உங்கள் வரவுக்காகத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். வாருங்கள். வைகுண்டவாசி, உங்கள் ஆசிரமம் எவ்வளவு அழகா இருக்கிறது. அமருங்க. வைகுண்டவாசி, இவர்கள் யார்? நாட்டிய தபசிகள். இதெல்லாம் என்ன, வைகுண்ட பழங்களா? பழங்கள் தான். இது பூந்தி பழம், இது இட்லி பழம், இது ஜிலேபி பழம், இது லட்டு பழம், இது அதிரச பழம், இது வடை பழம். இது போன்ற பழங்களை நான் கண்டதே இல்லை. பெயர்கள் எல்லாம் விசித்திரமாக இருக்கின்றன. வைகுண்டவாசி, இது போன்ற பழமரங்கள் வைகுண்டத்தில் நிறைய இருக்கின்றனவா? இன்னும் நிறைய இருக்கின்றன. ஆச்சரியம்தான். வைகுண்டவாசி, இது என்ன பழம்? இதுவா? இது சுக்கியின் பழம். அடட, இதற்கு தோலும் இல்லை ரசமும் இல்லையே. ஆமா, இந்த பழத்தை தின்றால் உங்கள் கொய்யாப்பழம் இதன் முன் வேப்பங்காயாய் கசக்கும். சாப்பிட்டு பாருங்க. ஆஹா, ரொம்பவும் ருச்சியா இருக்கிறதே. எங்க அப்பா? அப்பாவா? எங்க? இங்க இல்லை. ஆமாம், எதற்காக பயப்படுகிறீர்கள்? ஒன்றுமில்லை. உங்களை அவர் நேரில் பார்த்ததில்லை, அதனால்தான் உங்கள் மேல் அவருக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லை. என்னை பற்றி ஏதாவது சொன்னாரா? எவ்வளவு சொன்னார். நீங்கள் எல்லாம் கடவுள் ரூபத்தில் வந்த பேய்களாம், பிசாசுகளாம், ராட்சசிகளாம், இன்னும் என்னெல்லாமோ சொன்னார். வைகுண்டவாசி, இது என்ன? பாகுப்பழம். ஓ, கையில் ஒட்டிக் கொள்கிறதே. பாருங்கள், ஸ்நானத்திற்கு போகலாம். நல்ல ருச்சி, எவ்வளவு அழகா இருக்கிறது, மின்னி பிரகாசிக்கிறது. ஆமா, வைகுண்டத்தில் ஆடை ஆபரணங்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கும். அப்படியா? வைகுண்டவாசி, எனக்கும் இது போன்று அறிவிக்க மாட்டீர்களா? சுவாமி, வெளியே வாருங்கள். பயம் வேண்டாம், நான் இருக்கிறேன். வாருங்கள். சுவாமி, பயப்படாதீர்கள். இது ரூபம், அது பிரதிரூபம். நீங்கள் உண்மை, அது மாயம். அப்படியா? ஆமா, வாருங்கள், வெண்ணிலா தபஸ் செய்வோம்.
சரரூபம் ஒளி வீசும் வெள்ளி தீபம் தலைவீதியிலே வளர் ஜோதி எல்லாம் வைகுண்ட வாசி ரூபம் தபஸ். உங்களுக்கு எது பிடிக்குமோ அது. வைகுண்டவாசி, என்ன இது? உங்கள் கருவிழியில் நான் இருக்கிறேனே, அது உண்மை, இது மாயை. அது உண்மை, இது மாயை. ஆஹா, எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது தெரியுமா? இந்த களங்கம் இல்லாத ஆனந்தம் நாராயண தபசில் இருக்கிறது, உங்களிடம் இருக்கிறது. வைகுண்டவாசி எங்கிருக்கிறாரோ அதுவே எனக்கு வைகுண்டம். ஐயோ ஐயோ, அப்பா இன்னும் எவ்வளவு நேரம் அக்கா தூங்காம இப்படியே இருக்க போறீங்க? அக்கா, இவர் தூங்கும்பொழுது நம்ம தேசத்துக்கு தூக்கிட்டு போயிட்டா, பிள்ளையார பிடிக்க போய் குரங்கா முடிஞ்சிட்டா. அக்கா, கோழி கூற நேரமாச்சு. வைகுண்டவாசி, வைகுண்டவாசி, மழை மழை. சுவாமி,
விடிவெள்ளி உதயமாகி விட்டது. விடிந்து விட்டதா? ஸ்நானத்திற்கு செல்ல வேண்டும். ஆற்றங்கரையும் அருகில் தான் இருக்கிறது. இல்லை, முதலில் உங்கள் ஆசிரமத்துக்கு செல்லுங்கள். உங்க அப்பா உங்களுக்காக தேடிக்கொண்டிருப்பார். அவர் கோபம் மிகவும் பொல்லாதது. அப்பாவிடம் நான் சொல்லிவிட்டுதான் வந்தேன். அப்பா அவர் தூக்கத்தில் இருந்தார், கேட்கவில்லை என்றால் நான் என்ன செய்வது? சுவாமி, சென்று வாருங்கள். நமகா, 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 நமகா. சுவாமி, 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 இந்த ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வைகுண்ட வாசியோடு இருக்கும் பொழுதுதான் அணிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஆசிரமத்தில் இருக்கும் பொழுது உங்கள் சம்பிரதாயப்படிதான் இருக்க வேண்டும். இவைகள் அணிந்து கொண்டு சென்று வாருங்கள். சரி. சுந்தர ரூபம் ஒளி வீசும் வெள்ளி தீபம், தலைவீதியிலே வளர் ஜோதி எல்லாம் வைகுண்ட வாசி ரூபம். ரிஷ்யா, என்னடா அது இந்த நேரத்துல பாட்டு? அப்பா, நீங்க அவரை அவசியம் பார்த்தாகணும்பா. அவரை போய் நீங்க மோகினி பிசாசுன்னு சொன்னீங்களே, அவர் மோகினியும் இல்ல பிசாசும் இல்லப்பா, சாட்சாத் வைகுண்ட வாசிதான்பா. அப்பா அப்பா அப்பா, வாங்கப்பா போலாம். பேசாம தூங்கு. சரிதான்ப்பா. அப்பா, நீங்க சுகியம் பழம் சாப்பிட்டுருக்கீங்களா? என்ன, சுகியம் பழமா? ஆமாப்பா, அதுக்கு தோலும் இல்ல ரசமும் இல்லப்பா, ஆனா ரொம்ப ருசியா இருக்கும்பா. நீ தூங்குறியா இல்லையா? அப்பா, வைகுண்ட வாசி செய்யற தபசெல்லாம் புது தினசா இருக்குப்பா. காட்டட்டுமா? இதோ காட்டுறேன்ப்பா. இப்படி வச்சு கையை இப்படி தூக்கி, இப்படி 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 ஆட்டி, கழுத்த இப்படி இப்படி வெட்டி, கண்ணை உருட்டி சுத்தி சுத்தி வராப்பா. அப்பா, ஆடல் தபசு, அலங்கார தபசு, பெண்ணிலா தபசு, இன்னும் எத்தனையோ தப்பு. மூடு வாய். கண்டால் எந்த மனசில ஏதோ பண்ணுது, கண்ணால் உன்னை கண்டால் எந்த மனசில ஏதோ பண்ணுது. சொல்ல தெரியல்லே விஷயம் ஒண்ணுமே புரியல்லே, சொல்ல தெரியல்லே விஷயம் ஒண்ணுமே புரியல்லே. அதுதான் காதல், ஆணும் பெண்ணும் வாழ்வில் ஒன்றாய் சேர்வது. அதுதான் காதல், ஆணும் பெண்ணும் வாழ்வில் ஒன்றாய் சேர்வது. கண்ணா என்னை பாரு, கண்டா பிடித்துதானே கூறு. கண்ணா என்னை பாரு, கண்டா பிடித்துதானே கூறு. கனிரசமே உன்னை பிரியேன் ஜெகமீதிலே, என் காதலியே என் கனிரசமே உன்னை பிரியேன் ஜெகமீதிலே. ஆனந்தமாக பாடலாம் துள்ளி துள்ளி ஆடலாம், ஆனந்தமாக பாடலாம் துள்ளி துள்ளி ஆடலாம். இதுதான் காதல், ஆணும் பெண்ணும் வாழ்வில் ஒன்றாய் சேர்வது. இதுதான் காதல், ஆணும் பெண்ணும் வாழ்வில் ஒன்றாய் சேர்வது. ஒண்ணும் ஒண்ணும் ரெண்டு ஆனா நீயும் நானும் ஒண்ணு, ஒண்ணும் ஒண்ணும் ரெண்டு ஆனா நீயும் நானும் ஒண்ணு, ஒண்ணும் ஒண்ணும் ரெண்டு ஆனா நீயும் நானும் ஒண்ணு.
மறுபடியும் நாம் சந்திப்போம். வர ரூபம், அது பிரதிரூபம். நான் உண்மை, இது மாயை. ஏய் தீதா பாயை, வெளியூர் போகிறார். அதுவரை நான் ஆசிரமத்திலே இருந்தாக வேண்டும். அவர் எப்போது போகிறார்? இன்னும் இரண்டு நாட்களில். இன்னும் இரண்டு நாட்களில்? ஆமாம். வைகுண்டவாசி, நேரமாகிறது, நான் போக வேண்டும். அப்பா காத்திருப்பார். போய் வாருங்கள்.
சுவாமி, இதோ உங்க கோடாலி. இந்தாருங்கள் விறகு. விறகா? எதற்கு? நான் இதை வெட்டவே இல்லையே. வெறுங்கையோட போனா உங்க அப்பா உங்களை கோபித்துக் கொள்ள மாட்டாரா? ஆமா. நாராயண 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 நாராயண. ரிஷினின் பிரதிரூபமாக எவ்வளவு ஆசையாக வளர்த்து வருகிறேன் என்று தெரியாதா? தினமும் கொஞ்சம் தண்ணீராவது விடக்கூடாதா? கொஞ்சமா அண்டா அண்டாவாத்தான் ஊத்திக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்னமோ காத்து அடிச்சத மழை வரமே நினைச்சேன், அதுக்கு பதிலா முள்ளுதான் கொண்டு வந்து கொட்டி இருக்குது. இதுக்கு யார சொல்றது? வர வர நீ பொறுப்பில்லாமல் இருக்கிறாய். கிருஷ்ணனோ பரத்தியானமாக இருக்கிறான். கண் முன் இருக்கும் செடியை காக்க முடியாது. நீங்கள் நேமனிஷ்டோட ஆத்மாவை எப்படி காக்க போகிறீர்கள்? ரிஷ்யா, ரிஷ்யா, கூப்பிட்டீங்களாப்பா? எங்கே ஞாபகம்? எங்கிருந்து வருகிறாய்? வைகுண்டவாசியிடம் இருந்தப்பா. என்ன குருதேவா, நீங்க இப்படி எல்லாம் அவனை மிரட்டுறீங்க? அவன் கட்டைய தூக்கிட்டு வர்றத பார்த்தாலே தெரியல காட்டுக்கு போயிட்டு வந்திருப்பான்னு. இல்ல, வைகுண்டவாசி வைகுண்டவாசி வைகுண்டவாசி. மறுபடியும் நீ நாராயண தபஸ் செய்தால்தான் உன் பைத்தியம் தெளியும். வைகுண்டவாசியை பத்தி உங்க அப்பாட்ட சொன்னாத்தான் சீரி சீரி விடறாரு. இதெல்லாம் அவர்கிட்ட போய் சொல்றது எங்கிட்ட என்ன சொல்லணும்? அப்பாவோட எனக்கு வேண்டியவங்க வேற யாரும் இருக்காங்க. என்ன சொல்ற நீ? செத்தாம்போ, எந்த சமயத்துல என்ன நடக்க போதோ யார் கண்டாங்க? நாங்கள் எந்த நேரத்தில் இங்கிருந்து புறப்படுவோம் என்று எங்களுக்கே தெரியாது. சுவாமியின் வரவேற்புக்கு எல்லா ஏற்பாடுகளும் தயாராக இருக்கட்டும். என்ன எழுதுன? எல்லா ஏற்பாடுகளும் தயாராக இருக்கட்டும். சுவாமியை அழைத்து வருவதற்கு ஒரு ரதமும் வழியிலே களைப்படைந்த குதிரைகளை மாற்றுவதற்கு தகுந்த ஏற்பாடுகளும் செய்ய வேண்டும். சாரதிகள் கிரீடம் அணைய வேண்டும். சீக்கிரம் பிரியாவிடம் அனுப்பிவிடு. ரிஷா, 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 என்ன இது? வைகுண்டவாசி அப்பா. வைகுண்டவாசி? இதுதானா உன் வைகுண்டவாசி? நீ இரவு பகலாக கனவு கண்ட வைகுண்டவாசி இதுதானா? கள்ள மரியாதை உன் மனதை யாரோ கபடமாக மாற்றி இருக்கிறார்கள். ஏது மரியாதை உன் உள்ளத்தை யாரோ ஏமாற்றி இருக்கிறார்கள். ரிஷ்யா அப்பா, ரிஷ்யா, உன் வார்த்தையை நம்பி நான் ஏமாந்தேன். என்னையே நான் ஏமாற்றிக் கொண்டேன். உண்மையில் இது களங்கமில்லா வைகுண்டவாசியின் ரூபம், பரிசுத்தமான மரமுள்ள வைகுண்டவாசியின் ரூபமே தான். அப்பா, அப்பா, நீங்கள் மட்டும் அவரை ஒரு முறை பார்த்தால் மூடுவாயே. இது மோகினி பிசாசு. நேமனிஷ்டை, சீல ஒழுக்கம் எல்லாம் பொலியும், பிரம்மச்சரியம் என்னும் அக்னி குண்டத்தில் ஸ்புடம் செய்யப்பட்ட தூய மனதை கலைக்க வந்த நாசகால ரூபம். உன் உறுதியை குலைக்க வந்த பைசாச்சமடா நாசமாகிவிட்டது. எல்லாம் சர்வநாசமாகிவிட்டது. இவ்வளவு நாள் நான் பட்ட சிரமமும் நீ செய்த தவமும் எல்லாமே வீண் போய்விட்டது. மாயா விகாரம் என்னும் மாறுத சூழலிலே நீ சிக்குண்டு தவிக்கக் கூடாதென்று இந்த உலக பந்தம் துறந்தேன். சமூக வர்க்கங்களை மறந்தேன். தன்னந்தனியாக இங்கு வந்தும் இங்குமா இந்த மாயாவிகாரம்? இது நம் ஆசிரமத்துக்கே களங்கம், விரதத்துக்கே பங்கம். இதற்கு இங்கு இடமில்லை, இடமில்லை. இதை நாசமாக்கும் வரையில் என் மனதுக்கு சாந்தி ஏற்படாது. வேண்டாம் அப்பா, வேண்டாம். என் வைகுண்ட வாசியின் ரூபத்தை நாசமாக்காதீர்கள் அப்பா, நாசமாக்காதே. விடு, என்னை தடுக்காதே. அப்பா, வேண்டாம் அப்பா, அப்பா. எங்கே இந்த வைகுண்ட வாசி? வா, காண்பி. காண்பிக்கிறப்பா, கட்டாயம் காண்பிக்கிற. வா. வைகுண்ட வாசியோடு நிலவு தபஸ் செய்த இடம் இதுதானப்பா. அன்றிரவு நிலவு பால் ஊட்டு, தென்றல் தாளாட்டு, உயிரான புஷ்பங்கள் ஊஞ்சலாட்டு,
வைகுண்ட வாசியின் மடியில் படுத்துறங்கினேன். நிலவு மறைந்ததும் தெரியவில்லை, பொழுது புலர்ந்ததும் தெரியவில்லை. அவ்வளவு அழகான வைகுண்ட வாசி என்னையும் வைகுண்டத்திற்கு அழைத்து செல்வதாக சொல்லி மாயமாக மறைந்து விட்டார்கள் அப்பா. என் வைகுண்ட வாசி தலையில் வைத்திருந்த புஷ்பம், எந்த வாசனை வைகுண்ட வாசி! ரிஷியா, அப்பா போட்டு விடாதே, போ ஆசிரமத்துக்கு போ. சரி போ. ரந்தாயோ ஓ எங்கே நீ ஒளிந்தாயோ, உன்னை கண்டிலேன் வைகுந்தவாசி, என்னை மறந்தாயோ ஓ எங்கே நீ ஒளிந்தாயோ. மனம் ஏங்குதே வைகுண்டா, ஏமாற விடுவது தகுமோ, மனம் ஏங்குதே வைகுண்டா, உன்னையே கணம் பிரிந்தால் மனம் தரியேன் மனோகரனே, என்னை மறந்தாயோ எங்கே நீ ஒளிந்தாயோ. எந்த அடைவது என்றோ, வெகு நேரமாகுதல் செய்வேன், எந்த அடைவது என்றோ, வெகு நேரமாகுதல் செய்வேன், என்னை கண்டிலேன் வைகுந்தவாசி, என்னை மறந்தாயோ ஓ இங்கே நீ ஒளிந்தாயோ. நீ கூட மூட்டடிக்க ஆரம்பிச்சுட்ட போல இருக்க, பேச மூட்டையை கூட மேல ஏறி எடுத்துக்கங்க. மாதிரி நானும் மரம் ஏற பிராணி இல்ல, மனுஷன். மூட்டையை கூடு. என்ன சொன்னீங்க? என்ன கேங்க, விளையாட்டுக்கு சொன்னா கோசிக்கிறிய? இவா சொல்றேன், இவா இறங்கி சொல்ல. மெதுவா வா, மெதுவா. ஆமா, அந்த அப்பா ரிஷி சுருங்கிறங்க, கண்ணிலேயே படலையே. அவன் என்ன தூசியா துரும்பா உங்க கண்ணில படுறதுக்கு, அதெல்லாம் அவன் படவும் மாட்டான், நீங்க எல்லாம் பார்க்கவும் முடியாது. அப்படி என்ன காவல்ல இருக்காரா? ஆமா, ஆசிரமத்திலேயே அடக்குமுறை சிறையில வச்சு அவங்க அப்பாவே காவல் காத்துக்கிட்டு வர்றாரு. அடக்குமுறை சிறையா? ஆமா, அதுவும் இந்த வயசுல இந்த கட்டுப்பாடு. நீ ஒண்ணு கால வயசுலதானே கட்டுப்பாடோட இருக்கணும். ஓஹோ ஓஹோ, இத பாருங்க. என்ன இருந்தாலும் உங்க குரு தான் உசுரை விட்டு கொடுத்தாலும் கொடுப்பாரே தவிர ரிஷின மாத்திரம் யாருக்கும் கொடுக்க மாட்டாரு. அதனால உங்க திட்டங்கள்லாம் ஒண்ணும் நிறைவேறாது, மரியாதையா நீங்க போலாம். என்னது? இல்ல, நான் சொன்னேன், கேட்டா கேள விட்டாவும்.
ஓஹோ, ஆமா, உங்க குரு யாகத்துக்கு போறாருன்னு சொன்னீங்களே, எப்ப போறா? அதுவா, எங்க குரு வந்து யாகத்துக்கு இப்ப போறதில்ல. கங்கா கங்கா கங்கா, இது என்னது? ஐயோ, விளையாடுனியா? அப்ப சரி, இன்னொரு தடவை விளையாடு. குருதேவ என்னை அழைத்து வரும்படி ஆக்ஞாபித்திருக்கிறார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் குருதேவா. அவரும் இதோட ரெண்டாவது தடவையா சொல்லி அனுப்பிச்சுட்டாரு. நீங்க போகலனாக்க ஒருவேளை உங்களை பூச்சிட்டாலும் கோச்சுக்குவார். நீங்க போயிட்டு வாங்க. பாருங்க, விஷயனை பத்தி கவலையே படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சும்மா போயிட்டு வாங்க. பெற்று நமக்கு விபாநகர் யாகத்துக்கு போகிறாரா? அப்படியா, இனி நிச்சயம் காரியம் கைகூடும். லலிதே, மாலதே, சந்தா, எல்லாரும் வாருங்கள். சாமான்களை முன்கூட்டி அனுப்பிவிடுங்கள். நீங்கள் எல்லாம் உடனே புறப்பட்டு விடுங்கள். நாம் விஜயத்துடன் வருகிறோம் என்று பிரியாவிடம் செய்தி அனுப்புங்க. வாருங்க, போகிறேன். அதுவரையில் நாராயண ஜபம் செய்து கொண்டிரு, நிர்பயமாக இருக்கலாம். சரி. அண்டூக்கா, இவனை பார்த்துக் கொள்வது உன் பொறுப்பு. ஆக்யம் குருதேவா. வந்தாமா, காட்டுக்கு சென்ற மாயா ஜெயத்துடன் திரும்ப வேண்டும். தேசம் பஞ்சத்து நின்றும் விடுதலை பெற வேண்டும். என் மனோபீஷ்டம் நிறைவேற வேண்டும். இவையாவும் உன் அருளால் தான் நடக்கும். அப்பா, இந்த கோட்டை தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். நீங்கள் தானே தாண்டக்கூடாது, நான் வருகிறேன். நமகா, நமகா, வைகுண்ட வாசி. நாங்கள் வைகுண்டம் சென்றோம். உங்களை அழைத்து வரவில்லை என்று அவர் மிகவும் வருத்தப்பட்டார். உங்களை அழைத்து போகத்தான் நான் வந்தேன். அப்படியா? ஆமா, இதை கூட உங்களுக்கு கொடுக்க சொன்னார். உங்கள் குருநாதர் எப்படி இருப்பார்? எங்கள் குருநாதர் சாந்த குணமுடையவர், ஜெகன்மோகன ஸ்வரூபி. நீங்கள் அவரை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அவசியம் தரிசிக்கிறேன், நிச்சயம் தரிசிக்கிறேன். பரவிடலாமா? வைகுண்டவாசி, நான் எப்படி வருவது? இந்த எல்லை கோட்டை நான் தாண்டக்கூடாது. வைகுண்டவாசி, நாங்கள் வைகுண்டம் போக போகிறோம், திரும்பி வரவே மாட்டோம். வைகுண்டவாசி, உங்களை பார்க்காமல் என்னால் இருக்க முடியாது. அப்படின்னா நீங்களும் எங்களோடு வைகுண்டத்திற்கு வரக்கூடாதா? எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் தெரியுமா? ஒரு முறை நீங்கள் வைகுண்டத்தை பார்த்தால் பிறகு அதை விட்டு வர மனம் வராது. வரமாட்டீர்களா? தேன் பொழியும் மனமுள்ள மாமலர்கள், ஆஹா, நினைத்தாலே என்ன ஆனந்தம், எவ்வளவு இன்பம். நாராயணா, வைகுண்டவாசி, தலைவாசலில் துவாரபாலகர்கள் இருப்பார்களாமே. என் அப்பா சொன்னார், அவர்கள் என்னை உள்ளே விடுவார்களா? விடுவார்களா? வரவேற்பார்கள். உள்ளே மட்டும் சென்று விட்டால் மனம் கவரும் தங்க கோபுரங்கள், இன்னும் கொஞ்சம் சென்றால் மனதை மயக்கும் இனிய மதுர கீதங்கள்,
அது மட்டுமா? சொர்ண தட்டுகளிலே மங்கள ஆரத்தியுடன் உங்களை எதிர்கொண்டு அழைப்பார்கள் வைகுண்டவாசிகள். நாராயணா, கேட்கவே எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது. நான் கண்டிப்பாக வருகிறேன். வந்து கொண்டிருக்கிறான். நம்ம கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் வந்துவிட்டது அம்மா. ராஜமரியாதையோட அவரை நாமே எதிர்கொண்டு அழைத்து வருவோம். வா வா. வைகுண்டவாசி, வைகுண்டவாசி, இதா வைகுண்டம் பயங்கரமாய் இருக்கிறதே. இங்க யாருக்குமே கிரீடம் இல்லையே. வைகுண்டவாசி சொல்லுங்கள், ரதத்தை நிறுத்த சொல்லுங்கள், சொல்லுங்கள் சாரதி, நிறுத்து ரதத்தை, நிறுத்து நிறுத்து. என்ன கோரம், என்ன அநியாயம், என்னை ஏன் இந்த நரகத்திற்கு அழைத்து வந்தீர்கள் சொல்லுங்கள், சொல்லுங்கள் வைகுண்டவாசி, உண்மையை சொல்லுங்கள். நான் வைகுண்டவாசி இல்லை, சாதாரண ஒரு மானிட பெண். பெண்? பெண் என்றால் தாய், தங்கை, மனைவி. தாய், தாய் என்றால்? தாய் என்றால் தன் வயிற்றிலே சுமந்து பெற்று பாலூட்டி சீராட்டி பரிவுடன் காப்பாற்றி சேயின் நலத்திற்காக பாடுபட்டு தன் உயிரையும் கொடுக்க தயங்காத தியாகமூர்த்தி தாய். அப்போ அப்பா? தாய்க்கு ஜீவன் உயிரும் உடலும் போல் தாயுடன் ஒன்றி வாழுபவர். என் அப்பா இதையெல்லாம் என்னிடம் சொல்லவில்லையே. சுயநலத்தால் உங்கள் அப்பா உங்களை மோசம் செய்து விட்டார். இல்லை இல்லை, நீங்கள் எல்லோருமே மோசக்காரர்கள், நீங்கள் எல்லோருமே என்னை ஏமாற்றிவிட்டீர்கள். நான் போகிறேன். சுவாமி விடு. சுவாமி, என் சுயநலத்திற்காக நான் உங்களை மோசம் செய்யவில்லை. எண்ணற்ற மக்களின் கண்ணீரை துடைக்க வேறு வழி இல்லாமல் இப்படி செய்தி என் குற்றத்தை மன்னியுங்கள். முடியாது, நீங்கள் எல்லோருமே வஞ்சகர்கள். நான் நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேன். விடு என்னை. விடு சுவாமி, சுவாமி. என் மகனை பலி கொண்டு விட்டார்கள், பெற்றவரை பதைக்க செய்தார்கள். மரண தேவனின் மயான தாண்டவம். இவன் அரசன் இல்லை, தேச துரோகி, மக்களை கொல்லும் காலம். என் மகனையே நான் இழந்து விட்டேன். இனி இந்த உலகம் எக்கேடு கேட்டால் எனக்கு யார், எப்படி போனால் தான் என் போகிறேன். நானே தான் ரிஷ்யசிங்கன், நானே வந்து விட்டேனே தாயே. நீதானா ரிஷ்யசிங்கன் வந்தாயா? ஜென்மத்தாய், ஜென்மந்தாய். எல்லாம் சர்வநாசமான பிறகு நீ வந்துதான் என்ன பிரயோஜனம் தாயே? அந்த மண்டையோடைகளை எடுத்து மாலையாக சுட்டிக்கும், எலும்புகளை எடுத்து ஆபரணமாக போட்டிக்கும், எங்கள் எல்லோருடைய உயிரையும் கொடுத்து ஆனந்தமாக ஆடு. உலகம் எல்லாம் பஞ்சத்தால் பாழடைந்தால் உனக்கு, பெற்றவயிறு பதையத்தால் தான் உனக்கு. எங்க உள்ளத்தின் கொந்தளிப்புவன் மனமறியும் லோபிக்கு வாய்த்த தனம் போல் உலகத்துக்கு உதவாதவன் கேமச்சக்கரம் எதற்கு? நீ வருவாய், வந்து நாட்டுக்கு நலம் புரிவாய். நீ வராமல் தாமே பெரிதன்றேன். இனி உன் தாத்திற்கு பலனே கிடையாது. சுவாமி, உங்கள் கேம சக்கரத்தின் பாத ஸ்பரிசத்திற்காக அங்க தேசம் ஆவலுடன் காத்திருக்கிறது. உங்களை ஏமாற்றிய இந்த வஞ்சகி ஒரு வேசி, பதிதை, மாயா. நீ மாயா இல்லை, நீ நிஜம். இதுவரையில் நான் தான் மாயா லோகத்தில் இருந்தேன். அந்த உண்மையை நீதான் அறிய செய்தாய்.
நீ ஒரு தேவதை, உனக்கு நான் என்ன பிரதி உபகாரம் செய்வேன்? சுவாமி, மேகத்தை காணாத எங்கள் தேசத்தில் மறுபடியும் மழை பொழிய கருணை புரியுங்கள். இதுதான் எங்கள் எல்லோருடைய கோரிக்கை. மகாத்மா, இந்த பச்சளன் குழந்தைகளின் பிற்கால வாழ்வு, பிரஜைகளின் சேமம் உங்கள் கையில் இருக்கிறது. மழை பெய்ய செய்யுங்கள், எங்களை ஆசீர்வதியுங்கள் சுவாமி. மின்னல் கண் பறிக்கவே கிடுகிடுவென
இடியோசை முழங்கவே கருத்தவா. கட கடவென தரணி குளிர ஜில்லன பொழிந்திட வாண்டக மகரிஷி, இது தெய்வ சங்கல்பம். ரிஷ்யசிருங்கர் காரணார்த்தமாகத்தான் ஜனித்திருக்கிறார். என் ராமாவதாரத்திற்கு அவர் மிகவும் அவசியம். தசரதர் செய்யக்கூடிய புத்திரகாமேஷ்டி யாகத்தை நடத்தி வைக்கக்கூடியவர் அவர்தான். உலகக்ஷேமத்திற்காக சாந்தா ரிஷ்யசிருங்கர் கல்யாணம் நடந்தாக வேண்டும். நீங்கள் சென்று அவர்களை ஆசீர்வதியுங்கள். வைகுண்டவாசி இல்லை சுவாமி, மாயா. மாயை நீ இல்லையம்மா, நான் தான் இத்தனை காலம் மாயாண்டகாரத்தில் மூழ்கி இருந்தேன். நீயே நிஜம் பாக்யசாலினா. எல்லாம் தெய்வ சங்கல்பம். குருதேவா, அந்த கையோட எங்களையும் கொஞ்சம் ஆசீர்வாதம். தானியம் தனம் பசும் பகுபுத்திரலாபம் சததம் வத்சரம் சததம் தேர்தவாது. தலம் புகழும் உயர் கற்பிற்கரசியான சாந்தையொடு தவ ரிஷ்யசிருங்கர் வாழி. நிலவளமும் நீர்வளமும் நிறைந்து மாந்தர் மெரிதவராதொழுக்கமொடு வாழி வாழி. கலகமொடு பஞ்சமர அம்மாவென்னும் கன்றுடனே பசுக்களும் பால் பொழிந்து வாழி. நல ரிஷ்யசிருங்கர் கதை கேட்டார் கண்டார் நானிலத்தில் மங்களமோடென்று வாழி.